Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது Peppers TV யோட first day first show. First day first show. ரசிகர்களின் பார்வை சுட சுட முதல் ஷோவிலே. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல திரைக்கு வர புது படங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற படம் என்ன பாத்தீங்க? திரையில வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற அம்மா கணக்கு. நான் வந்து ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேல மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும்தான் எனக்கு காட்டினாரு. நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்துட்டு அடுத்து ட்ரெய்லர் பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தேன். அதுக்கப்புறம் முழு படமும் பார்த்தேன். இது வந்து நிச்சயமாக சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு ஒரு படிக்கிற குழந்தைங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாக லைஃப்பில் வரணுங்கிறது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெயின் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்கு குழந்தை அம்மா அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. அம்மா கணக்கு சச் எ ஸ்பெஷல் ஃபிலிம், எஸ்பெஷலி ஃபார் மீ. அது வந்து சொல்லவே தேவையில்லை. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் ஆடியன், ஆஸ் அ ஹியூமன் பீயிங், பிகாஸ் அந்த டைட்டிலே இருக்கு அம்மா கணக்கு. அம்மா என்ற ஒரு இமோஷன், இட்ஸ் யூனிவர்சல் இமோஷன். அண்ட் இந்த படம், அந்த படத்தோட அந்த ப்ரிப்பரேஷன், ஒரு ஒரு அம்மா மட்டும் இல்லை, ஒரு டீனேஜ் பொண்ணோட அம்மா. அண்ட் தனுஷ் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட நெல்பட்டை சொன்னதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, ஒன் டோன் யூ வாட்ச்ன்னு கேட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரின்னு கேட்டால் ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொன்னேன். ரேவதி மேம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன். நான் கேட்டேன், சரி அப்போது பொண்ணோட கேரக்டர் தானே பண்ணுறேன், இல்லை அம்மா கேரக்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே, எத்தனை வயசு இருக்கும் பொண்ணுக்குன்னு கேட்டால், அவர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. ஐயோ டி, கல்யாணம் பண்ணோடனே எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பட் நான் வந்து நெல்பட்டை ஒரு ரஃப் வேர்ஷன் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது அம்மாவை பண்ணுறது இவ்வளோ பெரிய பொண்ணு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் இல்லை. எனக்கு அந்த சாந்தின்ற கேரக்டர், அந்த ஃபிலிம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஆஸ் இட் இஸ். இட்ஸ் நாட் அட் ஆல் அ சீரியஸ் ஃபிலிம், பட் வி கன்வே, வி ட்ரை கன்வேயிங் அ வெரி சீரியஸ் மெசேஜ். அம்மா பொண்ணு பேரண்ட்ஸ் பசங்களுக்குள்ள உள்ள கான்ட்ராவர்சிஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டேபிள் பண்ணுறது, அதெல்லாம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து சொசைட்டிக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குற படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்க்கணும். This movie is about that your past or your present doesn't decide your future. So education is a very, very important thing. It's a story about a relationship between a mother and a daughter, about a father and a son, about a parent and a child. And we all feel that in this day and age, it's very, very important that the child respects their parents' struggle, because each one of us are working very hard. ஒரே ஒரு ஒரு ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். ஸோ அந்த ட்ராக்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஒரு ப்ரொசஸ்ஸாக இருந்தது என்டையர் ஈவன் த ஷூட்டிங் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் திஸ். தேங்க்யூ டி, பிகாஸ் நான் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு கூட ரொம்ப இமோஷனல் ஆகி சென்ட் மெசேஜ் டு டி சேயிங், யூனோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. என்னோட கரியரில் கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் என்னோட திஸ் இஸ் அ ஃபிலிம் விச் ஐ வுட் லைக் டு ஷோ டு மை கிட்ஸ் அண்ட் யங் ஜெனரேஷன். இந்த மாதிரி அமலா பால்க்கு இது கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி அவங்க பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. இது வரைக்கும் அவங்க நிச்சயமா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்த வருஷம் எல்லா அவார்டையும் நிச்சயமா அவங்க தான் வாங்குவாங்க. அது அது இப்போவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் அம்மா கணக்கு படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த படத்தோட குரூப் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா, திரையில் வெற்றிகமாக போயிட்டு இருக்கிற மெட்ரோ. மெட்ரோ படம் பார்த்துட்டு இருக்காங்க. படம் எப்படின்னு கேட்போம், சொல்லுங்கள். படம் எப்படி இருக்குது? படம் சூப்பராக இருக்குது.
பாமி சிமா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. இதில் டிஃப்ரெண்டாக அவரோட ரோலை காமிச்சிருக்காரு. ஓகே, மூவி ஃபுல்லாக சேஞ்ச் நேச்சிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த மூவி. ஸோ டிஃப்ரெண்டாக அவர் லாஸ்ட் டைம் அவர் கோட் டூ பண்ணதுக்கு இந்த மூவி இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காரு பாபி சிமா. அவரோட கேரக்டர் இந்த படம் வந்து அவர் ஆமாம் அவரோட கேரக்டரை வந்து டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காரு, இன்னும் நல்லா காமிச்சிருக்காரு. கதையிலையும் நிறைய நல்லா ட்விஸ்ட் இருக்கு. ஸோ கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்குது அவங்களுக்கு. ஆ, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, போர் அடிக்காமல் நல்லா ஜாலியாக போகுது, என்டர்டெயின்மெண்ட். இது வந்து நாட் ஓன்லி செயின் ஸ்னாச்சிங், இது வந்து ஒரு ஃபேமிலியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு மூவியாகவும் அமையாக நினைக்கிறேன். ஆமாம், இது எப்படி இந்த தவறுகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்தானா அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூவி நல்லா இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த படத்தில் சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங்ஸ் வந்து மெலோடி சாங்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் விட இந்த இதில் பெட்டராக பண்ணியிருக்காரு அவர். அவரோட ரோலை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் மெட்ரோ படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன். அடுத்த இன்னொரு சூப்பரான படத்தோட ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா மூணு சூப்பர் படங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன். இதே போல அடுத்த வாரம் வேறு சூப்பரான படத்தோட ரிவ்யூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட ஃபேவரட் ஷோஸ்க்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. facebook.com/ஃபர்ஸ்ட் டிவி போங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க. ஒன் செகண்ட், திஸ் இஸ் கவி சைனிங்.